அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் டீச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம இமேஜில் என்னென்ன டைப் இருக்குது அதை நம்ம பவர் பாயிண்டில் எப்படி பயன்படுத்துறது, இந்த இமேஜஸை எப்படி பவர் பாயிண்ட்லேயே கிராப் பண்ணுறது, எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் அதை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். இமேஜஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேஸ்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வெக்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க. வெக்டர் இமேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ ஜூம் பண்ணினாலும் பிக்சலைட் ஆகாது, அதாவது ஐ மீன் உடையும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பிக்சர் கட்ட கட்டமாக கட்ட கட்டமாக. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த வெக்டர் அப்படிங்கிற பிக்சர் பாருங்க, ஜூம் பண்ணும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலாக இது வெக்டராக இருந்தால் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் இதே மாதிரி இருக்கும். இதே ரேஸ்டர் இமேஜாக இருந்தால் இந்த மாதிரி உடையும். ஸோ வெக்டர் இமேஜுக்கு எது எக்ஸாம்பிள்னா, உங்களுடைய இமேஜில் எக்ஸ்டென்ஷன் வந்து .svg .eps .ae அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வெக்டர் இமேஜ். ஏஐனா அடோப் இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன்லாம் சொல்லி உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம்லாம் கொடுக்க நான் விரும்பலை. ஸோ வெக்டர் இமேஜ் அப்படிங்கிறதெல்லாம் svgன்னு முடிஞ்சதுன்னா அது வெக்டர் இமேஜ், eps ai இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வெக்டர் இமேஜ். ஜேபிஜி ஜேபிஇஜி ஜேபிஜி ரெண்டும் ஒன்று தான், ஜேபிஜி பிஎன்ஜி பிஎன்பி இந்த மாதிரிலாம் முடிஞ்சதுன்னா அது வந்து ரேஸ்டர் இமேஜ். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது இந்த ரேஸ்டர் இமேஜ் பூரா நமக்கு பிக்சலேட் ஆகும், அதாவது கட்டம் கட்டமாக கட்டம் ஜூம் ஆக தெரியும். ஆனால் வெக்டர் இமேஜ் வந்து எவ்வளோ நீங்கள் ஜூம் பண்ணினாலுமே உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால தான் வந்து அனிமேஷன்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து வெக்டர் இமேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வெக்டர் இமேஜஸ் வந்து இது வந்து ஏஐன்ற வந்து இது எல்லாமே வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்லேயோ இல்லை கோரல் ட்ராலேயோ ஃப்ளாஷில் கூட வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைல்லாம் யூஸ் பண்ணலாம். அனிமேஷன்ஸ் எல்லாம் கூட வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் ட்ராயிங் பண்ணி அதை கொண்டு போய் ஃப்ளாஷில் ஒர்க் பண்ணலாம் நாம். ஸோ அந்த மாதிரி போகிறது இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டெப்பு. ஸோ அது நம்ம எட்டலாம். இப்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா ஜேபிஜி பிஎன்ஜி பிஎம்பி இந்த மாதிரி ஃபைல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜேபிஜிக்கு பிஎன்ஜிக்கு என்ன சார் வித்தியாசம்? ஓகே, சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறது. இப்போது இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சில இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜஸ் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டோட தெரியுதா, இந்த இமேஜில் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டோட தெரியுது. ஆனால் இந்த மூணு இமேஜ் பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த இமேஜ் மட்டும் நமக்கு தெரிஞ்சு மற்ற இடம்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் அது பிஎன்ஜி இமேஜ். மற்றபடி ஜேபிஜி ஜேபிஜிலேயோ இல்லை பீம் ஃபைல்லையோ அது வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும். இப்போது நாம் இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும், கூகுளில் நீங்கள் கிடைப்பீங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தான் நான் சொல்லிடுறேன். இப்போது நாம் இமேஜ் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால், இமேஜ் சப்போஸ் ஒரு பாய் அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சிங்க, பாய் அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் கொடுக்குறீங்க, என்டர் கொடுத்தனே இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இமேஜஸ் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒர்க் பண்ணுங்கள். இந்த டூல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சைஸ்னு வரும். ஸோ இதை போய் கிளிக் பண்ணி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணலாம். லார்ஜ் சைஸ் வேணுமா, மீடியம் சைஸா, ஐக்கான் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் இமேஜ் வேணுங்கிறது நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பால் நீங்கள் எடுக்கிறீங்க, அது ப்ளூ கலர் எனக்கு வேணும்னா பால் எடுக்கிறீங்க. இப்போ பால் அடித்தாச்சு, சைஸ் போயிட்டு லார்ஜ் எனக்கு பெரிய சைஸ் இமேஜ் தான் வேணும், அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் பிக்சலேட் ஆகாமல் இருக்கணும், உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ இங்கே வந்த உடனே நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளூ கலர் பால் வேணும். ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, கிளிக் பண்ணி நம்ம என்ன கலர் வேணுங்கிறத சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கலர் பால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? அப்புறமே என்னென்னா, நாம் இந்த மாதிரி இமேஜ் எடுத்து பயன்படுத்தும் போது அது காப்பிரைட் இஷ்யூ இல்லாத இமேஜாக இருக்கணும். அதுக்கு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னா, இந்த யூசேஜ் ரைட்ஸில் போய்ட்டு இந்த பாருங்கள், லேபிள்டு ஃபார் ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன், அதாவது நாம் இது எடுத்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், பற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரீசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம கிளிக் பண்ணி நாம் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு பூரா ஒயிட்டாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து 90% வந்து ஜேபிஜி இமேஜ் தான் இருக்கும், அதாவது ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டீங்க. வீடியோஸாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, நம்ம ராயல்ட்டி ஃப்ரீ அதாவது காப்பிரைட் இஷ்யூ இல்லாத ஒரு ஃபைல் எடுத்து பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ திரும்ப நம்ம பவர் பாயிண்ட் வருவோம். ஓகே, பவர் பாயிண்ட் வந்துட்டோம்.
இப்போ நமக்கு ரெண்டு வகையான இமேஜ் தெரிஞ்சிருச்சு, ஒன்று வெக்டர் இமேஜ், ஒன்று ரேஸ்டர் இமேஜ். நமக்கு வந்து இப்போ வெக்டர் இமேஜ் தேவையில்லை, ஸோ நம்ம ரேஸ்டர் இமேஜை டைப்புக்கு போகிறோம். என்ன நமக்கு தெரியணும், இப்போ நம்ம இது விட்டுடலாம், ஜேபிஜி பிஎன்ஜி ஓகே இப்படி வந்துடும். இப்போது நமக்கு ஜேபிஜி இமேஜ்னால் இந்த மாதிரி பின்னாடி வந்து நமக்கு ஒயிட் கலர் தெரியும், அது வேறு ஏதாவது கலர் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி இந்த இமேஜ் வேறு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இதே சப்போஸ் இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் தெரியாது நம்மளுக்கு, சப்போஸ் டார்க் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டிஸ்டர்ப் தான் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ரைட், இப்போ என்ன பண்ணேன், ஜஸ்ட் வந்து அடுத்து இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிஎன்ஜிக்கும் ஜேபிஜிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு இல்லையா, ஜேபிஜினா எப்படி இருக்கும், பிஎன்ஜினா எப்படி இருக்கும். ஓகே, இங்கே வரணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் தான் நாங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட்டு வந்துடுறோம். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இமேஜ் மேலே ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறீங்க, இமேஜ் எடிட் ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கனாவே அதே செலக்ட் ஆகி காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிங்க் கலர் எங்கெங்கே வந்து ஹைலைட் ஆகிருக்கோ அங்கே பூராமே நமக்கு ஓகேன்னு கொடுத்தா மறைஞ்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணால், கீழே இங்கே பாருங்கள் கொஞ்சம் கட்டாயிருக்கு, இங்கே மேலே அந்த அம்மா தலையில் கொஞ்சம் கட்டாயிருக்கு. ஸோ அதை முடிச்சுக்கோங்க. பாருங்கள், மார்க் ஏரியா டு கீப், எந்தெந்த ஏரியாவை வச்சுக்கணும் அதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. சப்போ நான் இங்கே பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இங்கே எடுத்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். ஆ, இப்போ மேலே ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்து இந்த இடத்துல இப்போ இந்த இப்போது நமக்கு வந்து இந்த பிங்க் கலருக்கு பூரா மறையும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. இப்போது மார்க் ஏரியா டு ரிமூவ்னா இந்த இடம் வந்து எனக்கு எடுக்கணும், பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கிட்ட இந்த இடம் எடுக்கணும்னா அந்த இடமும் பிங்க் கலராக மாறி ஓகே பார்த்தீங்களா, இந்த இடம் மாறிடுச்சு. ஸோ இந்த இடம் நமக்கு தேவை இல்லையா, அதனால் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்ப வச்சு வெளியிடுக்கணும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கீப் சேஞ்சஸ், அவ்வளோதான். இது பிஎன்ஜி இமேஜ் மாதிரி நம்ம கட் ஆகிடுச்சு. ஓகே, ஏன் நம்ம பிஎன்ஜி இமேஜ் மாதிரி கட் பண்ணுறோம், ஒரு நம்ம இமேஜ் ஒன்று தேடுறோம், ஒருத்தர் இந்த மாதிரி வணக்கம் சொல்கிற மாதிரி இமேஜ் தேடுறோம், நமக்கு பிஎன்ஜி இமேஜே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுன்னா, அப்போ நம்ம கஷ்டப்படாமல் இது வந்து வேறு ஃபோட்டோ ஷாப்லேயோ இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் இதில் வேணால் செய்யலாம். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, இன்னொரு ஆப்புக்கு போகாமல் இங்கேயே நம்ம எளிமையாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம நோக்கம் ரைட்டுங்களா. இப்போது இது ஒரு பிஎன்ஜி இமேஜ் மாதிரி ஆகிடுச்சு, இமேஜ் தவிர மற்றது எல்லாமே நமக்கு பக்காவாக வந்துருச்சு. ஓகே ரைட், சரி. இப்போது இந்த இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல டபுள் கிளிக் பண்ணோம், ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்தேன் இல்லையா. இப்போ எனக்கு என்னென்ன ஆயிடுவது, ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா இந்த கலர் மட்டும்தான் போகும், சரி எனக்கு இந்த ஒயிட்டு புறம் போயிடணும், இந்த ஒரே கலர். நம்ம வந்து குரோமோக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்கில் அந்த மாதிரி இந்த ஒரு கலர் ஒயிட் புறம் போயிடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், இந்த கலர் கிளிக் பண்ணுறோம், செட்டு ட்ரான்ஸ்பரண்ட் கலர் கொடுக்குறோம், கொடுத்துட்டு எந்த கலர் மேலே கிளிக் பண்ணுறோமோ அந்த கலர் பூரா போயிடுச்சுங்களா. ரைட்டு, இப்போது இந்த மாதிரி சின்னதாக பிசிறு பிசிறாக உங்களுக்கு இமேஜஸ் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இல்லை, எப்படி அது அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இந்த திரும்ப டபுள் கிளிக் பண்ணுறோம், இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எட்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜு பிற சாஃப்டாயிரும். அதேமாதிரி இந்த இமேஜுக்கு நம்ம கொடுக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இது முடிஞ்சுதா, சரி ஓகே. இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, கிராப். இப்போது இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் மூவ் பண்ணுறதை ரெண்டுக்கும் பார்த்துட்டோம். கிராப் ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது எனக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் எனக்கு இந்த இமேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுனா, எனக்கு இந்த பையன் மட்டும்தான் வேணும் இல்லை அந்த பொண்ணு மட்டும்தான் வேணும் முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணுறோம், இங்கே போயிட்டு கிராப். ஓகே, கிராப் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, ஜஸ்ட் இதை இதில் கொண்டு வந்துட்டோம், எப்படி கொண்டு வந்துட்டோம். ஓகே, திரும்ப அந்த கிராப் மேலே கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான். கிராப் ஆகிடுச்சப்போ பேப்பர் ஆகிடுச்சு. இப்போது என்னென்னா, இங்கே வந்துடும் ஆஸ் யூஷுவல், நமக்கு தெரியும் ரிமூவ் பேக்ரவுண்ட். இல்லைன்னா இங்கே வந்து செட் ட்ரான்ஸ்ஃபர் கலர் கொடுத்து கொடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி இங்கே போயிட்டு சாஃப்ட் டச் நம்ம பார்க்க அழகாக ஒரு நம்ம இமேஜ் கட் பண்ணியாச்சு. ஓகே ரைட்,
சரி, இது இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது. இந்த இமேஜ் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க, இந்த ஷேப்புக்கும் இந்த ஷேப்புக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? எப்படி இது மாதிரி ஒரு ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி வந்தது இந்த ஃபோட்டோ? ஜஸ்ட் ஓகே, அது எப்படின்றது சொல்கிற பாருங்க. நம்ம இமேஜ் கிராப் பண்ணுறது நார்மலாகவும் கிராப் பண்ணலாம், ஒரு ஷேப்பை பேஸ் பண்ணி கிராப் பண்ணலாம். உதாரணத்துக்கு இது டபுள் கிளிக் பண்ணிட்டோம், கிராப் போகிறோம். இந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன், ஐஸ்கிரீம் அப்படிங்கிற இமேஜை கிராப் போகிறோம். கிராப் போயிட்டு கிராப் ஷேப், நீங்கள் என்ன ஷேப்பில் கொடுக்குறீங்களோ அந்த ஷேப்பில் கட் ஆகும். நீங்கள் இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. திரும்ப ஷேப்புக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்கள், ஒரு க்யூபில் அப்படி அப்ளை ஆகிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு இமேஜ் எப்படி சர்ச் பண்ணி அடிக்கிறது, அது எப்படி கொண்டு வந்து பவர் பாயிண்ட்டில் இன்செர்ட் பண்ணுறது, ஒருவேளை பவர் பாயிண்ட்டில் நமக்கு தேவையான எப்படி கிராப் பண்ணிக்கிறது, எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ டீச்சர்ஸ்.